வணக்கம் கடல்வந்தன். இப்ப நம்ம பாக்குற இடம் எந்த இடம்னா, பாம்பன் பஞ்சாயத்து ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்கிற சந்தக்கடை தாங்க பாக்குறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாற்றங்கள், ஒவ்வொரு ஏற்ற இறக்கங்கள் சந்தக்கடையில் இருக்கும். சந்தக்கடை தொடங்கி அமோகமான சந்தக்கடை போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் 2-3 வாரங்களுக்கு முன்னாடி தக்காளி விலைகள், வெங்காய விலையெல்லாம், சின்ன வெங்காய விலையெல்லாம், பெரிய வெங்காயம் எல்லாமே, காய்கறிகள்லாம் ரொம்ப அதிகமான விலைவாசி ஏற்றமாக இருந்துச்சு. இந்த வாரம் மீடியமான முறையில் இருக்கிற மாதிரி தெரியுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாமலில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சந்தை நாள். தம்பி கடலை என்ன ரேட்டு? தம்பி நிழற்கடலை 50 ரூபா படியா? படிக்கணக்கு என்ன? அப்புறம் பாட்டி கொத்தவரங்க எவ்வளோ எவ்வளோ ஆத்தா? 20 ரூபா. அப்புறம் தக்காளி எல்லாம் விலை குறைஞ்சிருக்கா ராஜா? ஐயா அப்படியே சாப்பிடும் போல இருக்கே, அப்படியே தக்க 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 தக்கன்னு மின்னுங்கிற மாதிரி. அப்புறம் பொண்ணாங்க பார்ப்போம், சாப்பிட்டு பார்க்கலாம். அண்ணன் சூப்பர்ண்ண. அப்புறம் பங்காளியில் எவ்வளோ மாதுளம் பழம்? கிலோ கிலோ 100 ரூபாயா? ஆ முத்து முத்தா இருக்கேன். எந்த ஊர் பழமையாவது? பெங்களூர் பழம். பீர்க்கங்கா என்னடா எப்படி இருக்கு வியாபாரம் வாரந்தூர்? சொல்லுங்க தலைவர், இங்க வாங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? போதுப்பு. அப்ப ஒரு தட்டுல உள்ளது எவ்வளவு? தட்டு எதுக்கு? அதான பொருள் தான். என்ன பரவாயில்லையே, பெரிய 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 தட்டா இருக்க 20 ரூபாய்ல. ஆமா, எல்லாம் இந்த ஏழைகளுக்கு சம்பளம் வர்ற மாதிரி தான். கத்தரிக்கா? அப்ப இந்த கத்திரிக்காய் எவ்வளவு? அந்த கத்திரிக்காய் எவ்வளவு? கிலோ 30 ரூபா பிளாட்டா? எந்த கத்திரிக்காய் தான் சரி? தக்காளி 20 ரூபாய். இப்ப 5 கிலோ 100 ரூபா. 50 ரூபா. ஒரு தட்டு 50 ரூபா? என்னத்தாடா, நாலு தேங்க 5 தேங்க இருக்கு போட்டு தாக்கியா? ஏதா 10 ரூபாயா காய்? தேங்காய் எல்லாமே தட்டு கணக்கு தான் உங்களுக்கு எல்லாமே? 20 ரூபா. ஆடுறா தூள்ரா? ஆடு பட்டைய கிளப்பா. அப்புறம் உருளைக்கிழங்கு? உருளைக்கிழங்குல என்ன ரேட்டு? தங்கம் என் தங்கம் கொஞ்சம் உரமா சொல்லுங்க. 1.5 கிலோ 50 ரூபா உருளைக்கிழங்கு. மேட்டுப்பாளையம் இது உருளைக்கிழங்கு? மேட்டுப்பாளையம் உருளைக்கிழங்கு இனிக்காத உருளை? இனிக்காது. சூப்பர் சூப்பர். மேட்டுப்பாளையம் உங்க இப்ப சந்தைக்கு வர போகும்போது நமக்கே தெரியுது எந்தெந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு தெரியுது. அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. மிச்சரு, அப்புறம் அச்சு முறுக்கு, கொக்கு குருவி ரொட்டி, கொக்கு முட்டை. என்னப்பா இங்கிலீஷ் எழுத்து அவ்வளவு? ஏபிசிடி எழுத்துல போட்டிருக்கீங்களா பாருங்க. யா ஏபிசிடி எழுத்துல பாருங்க, அதுல கூட நம்ம நாட்டினுடைய தன்மையை காட்டுறாரு படிப்பை. ஆமா, கொக்கு ரொட்டி குருவி ரொட்டியில ஐயா எல்லா விஷயமும் இருந்துச்சு. இப்போ பாருங்க ரொட்டியில ஏபிசிடியா? ஆடாடாடாடாடா
ஆமாம் பாருங்க ஐயா, ரொட்டியில் ஏபிசிடி எழுத்து. சூப்பர் சூப்பர். இந்த ரொட்டி தமிழ் எழுத்துக்களில் வந்துருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கு நம்ம நாட்டுக்கு. சரி பரவாயில்லை. இப்போ எவ்வளோ தான் படி? 40 ரூபாயா? அது 50 ரூபா, இது 40 ரூபா. காத்து கடுமையான காத்தா இருக்கு. இது என்னது? விதை பல விதைகள் இருக்கு உங்களுக்கு இங்க. உங்க வீட்டுக்கு ஜாமான்கள் வாங்கணுமா? தேங்காய் உரிக்கிற பொருள் வேணுமா? சந்தைக்கு வாங்க, ரொம்ப சௌரியமா இருக்கு. ஐயா தேங்காய் உரிக்கிறது எவ்வளவு? 400 ரூபா. நல்ல சில்வர் மாதிரி இருக்கு ஐயா. சும்மா கதி கத்த கத்தனு கதிமையா? மம்முட்டி, சின்ன மம்முட்டி இது. அவ்வளோ பொருள் இருக்கு. ஆட்ட பொருள் கடலை சாப்பிட்டுக்கணுமா? வெட்டுக்கத்தி, வேல் கத்தி, சூரிக்கத்தி, பல்வேறு வளகற்ற கத்தி, மடிகற்ற கத்தி, எல்லா கத்தியுமே இங்கே இருக்குங்க. ஆமாம், நினச்ச மாதிரி மீன் வெட்டுறதுக்கு எல்லாத்தையும் கத்தி வாங்கிக்கிறலாம். அதுவும் போக பக்கத்தில் பொம்மை, டப்பா, பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருள், அடுத்து செப்பல் ஐட்டம், இது எல்லாம் இருக்குது, வாங்கிக்கிறலாம். காற்று கடுமையாக இருக்கு போய். எப்படி பூ ரேட்டு? 20 ரூபாயா ஐயா? காலிஃப்ளவர் 20 ரூபாயா? நல்லா குண்டு குண்டா இருக்கு. சின்னவங்க எவ்வளோண்ணே? 1 கிலோ 50 ரூபா. 1 கிலோ 50 ரூபா. காலிஃப்ளவர் 20 ரூபாயா? பத்து ரூபா 20 ரூபா. வியாபாரங்கள் இங்க பரவாயில்லையா? சந்தையில் இஞ்சி என்ன ரேட்டு? இப்போ காய்க்கலாம் 50 ரூபா. நல்ல இஞ்சி பட்ட மாதிரி இருக்கு. புதுசு புதுசுனால காய்க்கலாம் 50 ரூபா. ஆமாம், இந்த வாரம் கொஞ்சம் மலிவாக தான் தெரியுது. தக்காளி காலி எல்லாமே போட்டு தாங்க. முருங்கக்காய், பீர்க்கங்காய், சாத்தியரக்காய், அது என்னத்தா பீனஸ்காய், எல்லாம் கோவங்காய் என்ன பயங்கர காய்கள்லையே. கோவங்காய், பீர்க்கங்காய், இது என்னத்தா அதெல்லாம் அவரக்காய், பாவக்காய், முருங்கக்காய், பரவாயில்லையே. எவ்வளோத்தா காப்பிடி? காப்பிடி 20, ஒரு படி 80 ரூபாப்போம். அவங்களுக்கு தெரியாது. ஒரு பாத்திரத்தில் இருக்கிறது 10 ரூபா. ஒரு பாத்திரத்தில் இருக்கிற பொருள் 10 ரூபாயா? அங்கே பாருங்க, அற்புதம், அருமையான முறையில் இருக்கியா. எடுங்க எடுங்க எடுங்க.
சந்தையை விட்டுட்டா மற்ற நேரம் எடுக்க முடியாது, ஜாமான் வாங்க முடியாது. கிலோ 40 சின்ன வெங்காயம் நீங்க ஒன்றரை கிலோ 50 ரூபாயா? அரிசி 10 கிலோ என்ன எப்படி போகுது வியாபாரங்கள்லாம் அதில்லையா? வீடியோ எடுத்துக்கிட்டு வைத்து பேசுறேன். நல்லா இருக்கல தான் ஒரே பார்வையா இருக்க தலைவர் பண்ணிட்டே போறாரு. தலைவரே எதை எடுத்தாலும் 10 ரூபாயா? புதுசா பாக்குற எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க.